Hello guys, I'm Adna and welcome to my channel Adna's Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வீட்லயே எப்படி மஷ்ரூம் கிரேவி பண்றதுன்னு தான். நான் இன்னைக்கு சப்பாத்தி கூட சாப்பிட்டு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. நீங்க சப்பாத்தி இல்ல தோசை இல்லனா சூடான ரைஸ் இருக்கும்ல அது கூட சாப்பிடலாம். சப்பாத்தி கூடனா ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க ரெசிபிக்குள்ள போயிடலாம். தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் உப்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ரெண்டு ஏலக்காய், அரை டீஸ்பூன் சீரகம், ரெண்டு இன்னுக்கு கருவேப்பிலை, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ரெண்டு பச்சை மிளகாய், ஒன்றரை டீஸ்பூன் வத்தத்தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், ரெண்டு சின்ன வெங்காயம் நறுக்குனது, ஒரு சின்ன தக்காளி நறுக்குனது, 200 கிராம் மஷ்ரூம். இப்போது ஒரு கடாயை ஹீட் பண்ண வச்சுட்டு அதில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிடலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு சின்ன துண்டு பட்டை, ரெண்டு ஏலக்காய் ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு அது கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் இருக்குல்ல அதையும் சேர்த்துட்டு ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு அது கூடவே சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச ரெண்டு வெங்காயத்தை சேர்த்துடலாம். இதையும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வெந்த பிறகு அதில் 2 இன்னுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதையும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது மசாலா டைம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1.5 டீஸ்பூன் வத்தத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு அதையும் ஒருக்கா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் தக்காளி சேர்த்துடலாம். 1 தக்காளி நறுக்கி வச்சது. இதில் 1 கால் கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள், இப்போது கிரேவி ரெடி ஆகுது. இப்போது நம்ம வெட்டி வச்சுருந்த 200 கிராம் மஷ்ரூம் சேர்த்துட்டு இதையும் ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மிக்ஸ் பண்ண பிறகு 3 to 5 மினிட்ஸ் வேகட்டு அதில் உள்ள தண்ணியில் வரும். இப்போ நம்மளுடைய மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிட்டு இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கார்னிஷ் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய யம்மி மஷ்ரூம் கிரேவியை சப்பாத்தி கூட சாப்பிட்டா ரொம்ப தூக்கலாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டிங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்ததான் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.